தமிழோடு இணைந்து இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். பரவாயில்ல குமார், கரெக்டாக சாயந்தரம் 5 மணியான வீடியோ போட்டுரு அப்படின்னு சொல்லி ஒரு சில நண்பர்கள் யோசிப்பீங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கே வீடியோ எடுக்கிறதுக்கே டைம் இல்லை, நீங்கள் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால் 5 மணிக்கே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு 6 மணிக்கெலாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டாக டான் உங்களுக்கு 5 மணிக்கு வீடியோ வந்துடும். ஓகே, ஃபன்னெலாம் நம்ம ஒரு புறம் வச்சுரும். இப்போ நம்ம வந்து டாப்பிக்கில் வரோம். மெயினான டாப்பிக்கை இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது சீனா ஸ்டெல்த் குண்டு வீச்சு விமானத்தை வந்து இப்போ லடாக்கில் சீனா சோதனை செஞ்சு வந்துகிட்டு இருக்குங்க. இந்த சோதனை என்றைக்கு ஆரம்பிச்சிருக்கு, எத்தனை நாள் வரைக்கும் வந்து நீடிக்கிருக்கு, என்ன மாதிரி சீனா சோதனையில் வந்து ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்கு, இப்போ ரீசெண்டாக சீனா போர் பேச்சு கூட வந்து ஈடுபட்டுச்சு, அதற்கு மத்தியில் சோதனையாக, இப்படி எல்லாத்தையும் பற்றி நம்ம வந்து கேள்விகள் உங்களுக்கு எழுந்திருக்கும். அதை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்க போகிற முக்கியமான செய்தினா, அதாவது நம்மளோட கடற்படைக்கு கூடுதலாக வலிமை சேர்க்க வகையில் வந்து அணுசக்தி தாக்குதல் நீர்மூழ்கி கப்பலை வந்து 6 கட்டமைக்கப்பட இருக்கு. அதில் முதல் 3 வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க, அதாவது கிட்டத்தட்ட 95% வந்து உள்நாட்டிலேயே தயாரிக்கிறதுக்கு வந்து திட்டமிடப்பட்டிருக்கு. இது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அடுத்து முக்கியமான விஷயம் இருக்குங்க, அது என்னன்னா இந்தியாவோட அணு ஆயுத பயன்பாட்டு கொள்கையில் வந்து லைட்டாக கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சிருக்கு தான் வந்து பார்க்கப்படுது. இதனால லைட்டாக இந்த விஷயத்தில் பாகிஸ்தான் பம்முதோ பதுங்குதோ அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. இது என்ன அப்படின்றதே நம்ம வந்து பார்த்துடலாம். மொத்தமாக இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான் நம்ம வந்து பேச போகிறோம். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம டாப்பிக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு சீனா வந்து குண்டு வீச்சு விமானத்தை சோதனை செஞ்சு வந்துட்டு இருக்கலங்க, அங்கேருந்தே நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். அதாவது எங்கே இந்த ஒரு சோதனை அப்படின்றத நடைபெற்று வந்துட்டுருக்குன்னா, கிழக்கு லடாக்கில் உள்ள ஹாண்டன் விமான படைத்தளத்தில் தான் வந்து சீனா சியான் H20 ஸ்டெல்த் குண்டு வீச்சு விமானத்தை வந்து இப்போ சோதனை செஞ்சு வந்துட்டு இருக்கிறதாக தகவல் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்துகிட்டு இருக்கு. இப்போ இதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்ன, ஏற்கனவே எல்லையில் ஒரு சில இடங்களில் பிரச்சனை முடிவுக்கு வராத நிலை இருந்துகிட்டு இருக்க காரணத்தினால தான் வந்து பேச்சுவார்த்தை அப்படின்னு இன்ன வரைக்கும் வந்து தொடர்ச்சியாக வந்து நீடிச்சுட்டு இருக்கு. முழுமையாக வந்து பேச்சுவார்த்தை வந்து முழுமையாக முடிஞ்சபடி வந்து இல்லாத சூழ்நிலை வந்து போயிட்டுருக்கு. இது போக நாளைக்கு 16ஆம் தேதி கூட வந்து நம்மளோட இந்தியாவோட இராணுவ உயர்மட்ட அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை வந்து ஒரு புறம் நடத்திருக்குங்க. இப்போ இதற்கெல்லாம் மத்தியில் வந்து பார்க்கும்போது சீனா இப்போ ரீசெண்டாக வந்து படைகளை ஒரு சில இடங்களில் வந்து நிலைநிறுத்திச்சு. அதுபோக சீனாவுடைய தரைப்படை வீரர்கள் வந்து அங்கே ஒரு புறம் வந்து போர் பயிற்சியில் வந்து மேற்கொண்டு வந்திருக்காங்க, இப்போ தான் கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் வந்து சீனாவுடைய விமானப்படை வந்து ரீசெண்டாக அதே மாதிரி வந்து போர் பயிற்சியில் வந்து மேற்கொண்டது கேள்விப்பட்டிருப்போம். இப்போ குண்டு வீச்சு விமானத்தை வந்து சோதனை செஞ்சு வந்துகிட்டு இருக்கு. பாருங்கள், சீனாவுடைய இந்த வேலையெல்லாம் இப்போ ரீசெண்டாக என்ன மாதிரி வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத நீங்களே வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் சீனாவுடைய இந்த ஒரு வேலையை பார்க்கும்போது, அதாவது சியான் H20 அப்படின்ற இந்த குண்டு வீச்சு விமானத்தை வந்து சோதனை செய்ததில் இந்த விமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிக கனரக குண்டுகள் இருக்குல்ல, அந்த குண்டுகளுக்கு வந்து ரொம்ப தூரம், ரொம்ப கனமான குண்டு கூட வந்து ரொம்ப தூரம் நெடுதூரம் வரைக்கும் வந்து கொண்டு செல்லும் திறன் பெற்றதாக வந்து இந்த ஒரு விமானம் வந்து பார்க்கப்படுது. அதே சமயம் சீனா எப்படா இந்த ஒரு சோதனை வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, June 8ஆம் தேதியை வந்து ஆரம்பிச்சிருக்குங்க. அதே சமயம் இது எத்தனை நாள் வரைக்கும் நீடிக்கிருக்குன்னா June 22ஆம் தேதி வரைக்கும் வந்து நீடிருக்கு. இன்னும் ஒரு 7 நாள் வரைக்கும் வந்து சீனா வந்து இந்த ஒரு சோதனையை மேற்கொள்ளும் அப்படின்னு மாதிரி பார்க்கப்படுது. அதுலேயும் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, அதாவது அமெரிக்கா ரஷ்யாவிற்கு அப்புறம் ஸ்டெல்த் குண்டு வீச்சு விமானத்தை மேம்படுத்திய ஒரு நாடாக இப்போ சீனா உருவாகி இருப்பது கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா மாற ஆரம்பிச்சிருக்குங்க. அடுத்து அப்படி நம்ம இந்தியாவோட கடற்படைக்கு வலிமை சேர்க்கும் நகர்வை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாங்க. இந்தியாவோட கடற்படை பார்த்தீங்கன்னா சுமார் 50,000 கோடி ரூபாய் மதிப்பில் 6 நீர்மூழ்கி, அதாவது அணுசக்தியால் இயங்கி தாக்குதல் நடத்தக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை வந்து கட்டி நம்மளோட படையில வந்து இணைக்கணும் அப்படின்றத கொண்டு வந்து நோக்கமாக செயல்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. இப்போ இதே நேரத்தில் நம்மளோட மத்திய அரசியலில் பார்க்கும்போது இந்த ஒரு திட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுச்சுங்க. இப்போ இதற்கு அடுத்தபடியாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வந்து தற்போதைக்கு, அதாவது இதோட தயாரிப்பு பணிகளை ஸ்டார்ட் பண்ண இருப்பதாக தெரிய வந்திருக்கு. அதே சமயம் நம்ம வந்து பார்க்கும்போது முதல் 3 நீர்மூழ்கி கப்பல்களே நம்மளோட பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வந்து அதை வந்து அனுமதி பெற்று தயாரித்து முடித்ததுக்கு அப்புறம், அதாவது முழுசாக 3 வந்து தயாரித்து முடித்ததுக்கு அப்புறம் வந்து அதோட செயல்பாடுகளை பார்த்துட்டு அடுத்த 3 தயாரிப்பதற்கு அனுமதி பெறும் அப்படின்ற மாதிரி தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதில் மேலும் கவனிக்க வேண்டிய முக்கியமான சிறப்பு அம்சம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்படி கட்டமைக்கப்பட இருக்க இந்த ஒரு நீர்மூழ்கி, அதாவது அணுசக்தி தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல் இருக்குல்லங்க, அதில் முழுக்க முழுக்க, அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 95% வரைக்கும் வந்து நம்மளோட தொழில்நுட்பமே வந்து அதில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு மாதிரி தான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்பு அம்சமாக இப்போ பார்க்கப்பட ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து அப்படி நம்ம பாகிஸ்தான் எதற்காக அணு ஆயுத நீர்மூழ்கிகளை பெற விரும்பும் காரணம் என்ன அப்படின்றத இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வேற எதுவுமே கிடையாதுங்க, நீண்ட காலமாக பாகிஸ்தானை பார்க்கும்போது இந்தியாவையும் அணு ஆயுத தாக்குதல் நடத்தும், இந்தியாவையும் அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் அப்படின்ற மாதிரி வந்து சும்மா ஜூக் காட்டி வந்துருச்சுங்க. பட் இப்போ கடந்த சில ஆண்டுகளை நம்ம வந்து பார்க்கும்போது இந்தியாவோட அணு ஆயுத பயன்பாட்டு கொள்கை அப்படின்றது மாற்றம் அடைய ஆரம்பிச்சிருக்குங்க. அதாவது முன்னாடி பார்க்கும்போது இந்தியா அணு ஆயுத தாக்குதல் வந்து நடத்தாது அப்படின்ற மாதிரி வந்து நிலை இருந்த நிலையில் இப்போ பார்க்கும்போது தேவைப்படுச்சுனா, அதே சமயம்
பாகிஸ்தான் அணு ஆயுத தாக்குதல் நடத்த முயற்சித்தால் இந்தியா அணு ஆயுத தாக்குதலை வந்து கண்டிப்பாக நடத்தும் அப்படின்றது வந்து நிலையை மாற்றி கொண்டுச்சு. அதை தான் வந்து கவனிக்க வேண்டிய விஷயமாக மாறி இருக்கு. இப்போ இந்த ஒரு நிலையை வந்து இந்தியா வந்து மாற்றி கொண்டிருக்கு. இது போதா குறிக்கி இந்தியாவோட கடற்படையில் நம்ம வந்து பார்க்கும்போது அணுசக்தியால் இயங்கக்கூடிய அணு ஆயுத நீர்மூழ்கி, அடுத்தது தாக்குதல் நீர்மூழ்கி, இப்படி வந்து பல்வேறுவற்றை வந்து இந்தியா படிப்படியாக வந்து இணைச்சு வந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த புல்வாமா தாக்குதல் அந்த ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கும்போது இந்தியா அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பலை வந்து பாகிஸ்தான் எல்லைக்குள்ள வந்து அணிப்பிரிஞ்சது வந்து கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். இப்படி இந்தியாவோட பல்வேறு விஷயங்களை வந்து பாகிஸ்தானை சற்று இப்போ வந்து யோசிக்க வச்சிருக்குங்க. அதாவது இதெல்லாமே வந்து கண்ணு முன்னாடி வந்து போகத்தால செய்யும் அப்படின்னு சொல்ற மாதிரி பாகிஸ்தானுக்கு இதெல்லாமே கண் முன்னாடி வந்து போயிட்டு இருங்க. அதே சமயம் இந்தியா அனுப்பியிருந்த தனது அணு ஆயுத நீர்மூழ்கியை வந்து தனது நாட்டின் எல்லைக்குள்ளே அனுப்பி வச்சுருது, இப்படி வந்து வந்துட்டு போயிருக்குது அப்படின்றது வந்து பாகிஸ்தான் அதாவது அந்த நாட்டை வந்து ரொம்ப வந்து அதிர்வலையை ஏற்படுத்திருக்குது அப்படின்றது தான் வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இதற்கு அடுத்தபடியாக தான் இந்தியாவிடம் இருந்து தன்னையும் தனது அணு ஆயுதத்தை வந்து பாதுகாத்துக் கொள்ளும் அப்படின்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் வந்து கடலில் இருந்து வந்து அணு ஆயுத தாக்குதல் வந்து நடத்தும் திறனை வந்து பெற வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து அதிகமா இப்ப பாகிஸ்தான் வந்து தீவிரம் காட்டி வந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் இப்ப இதற்கு அடுத்தபடியா பாகிஸ்தான் என்ன விரும்புது அப்படின்றத பாத்தீங்கன்னா, இப்ப இந்த நிலையில தற்போதைக்கு பாகிஸ்தான் தனது பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு நீர்மூழ்கி அதாவது அணு ஆயுத நீர்மூழ்கியை வந்து கட்டமைக்க முடியாதுங்க. அதனால பாகிஸ்தான் விரும்புவது என்னன்னா, அதாவது வழக்கமான டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கியில வந்து அணு ஆயுத ஏவுகணையை இணைக்க வந்து இப்ப பாகிஸ்தான் விரும்புது. தற்போதைக்கு பாகிஸ்தானிடம் என்ன இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா, பாபர் 3 அப்படின்ற நீர்மூழ்கியிலிருந்து குருஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஏவுகணை ஏவக்கூடிய ஏவுகணை வந்து இணைக்கப்பட்டிருக்கு. இது வந்து தற்போது பாகிஸ்தானில் வந்திருக்கு. அதே சமயம் இன்னொரு புறம் வந்து பார்க்கும்போது அதாவது டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கினால ரகசியமாக அதிக தூரம் வரைக்கும் வந்து பயணிக்க முடியாது. அதனால பாகிஸ்தான் தனது திட்டத்தை வந்து நிறைவேற்றினா இந்த பிரந்தியத்தை தாண்டி வந்து எதுவுமே வந்து செய்ய முடியாது அப்படின்றதான் கவனிக்க வேண்டிய விஷயம். இதனால தான் இப்போ இந்த ஒரு நேரத்தில் வந்து பாகிஸ்தான் நீர்மூழ்கி அதாவது அணுசக்தி நீர்மூழ்கி வந்து பெறம் விரும்புறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. அடுத்து கடைசியாக நம்ம சீனாவிற்கு வருவாங்க. சீனாவில் குவாண்டங் மாகாணத்தில் டைசன் அப்படின்னு சொல்லப்படுற அணுமின் நிலையம் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருங்க. இந்த அணுமின் நிலையத்திற்கு வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பிராம்டோம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு நிறுவனம் வந்து உதவி புரிஞ்சு வந்துகிட்டு இருங்க. இப்போ இந்த ஒரு நிலையில் இந்த அணுமின் நிலையத்தில் கசிவு ஏற்பட்டுருக்கு. இதனால கதிர்வீச்சு அச்சுறுத்தல் வந்து உருவாகியிருக்கு. இதனால என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஒரு நிறுவனம் சார்பில் வந்து அமெரிக்காவோட எரிசக்தி துறைக்கு வந்து ஒரு கடிதம் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. ஆனால் இன்ன வரைக்கும் சீனா சேர்ந்து பார்க்கும்போது இதை பற்றி எதுவுமே வந்து பேசாமல் இதை பற்றி வந்து எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கப்படாமல் வந்து இருந்துகிட்டு இருக்குங்க. இப்போ இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அங்கே கதிர்வீச்சு கசிவு தொடர்ந்தாலும் இன்னொரு புறம் வந்து இதை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் தீவிரமாக வந்து மாறினாலும் இது அமெரிக்காவிற்கு ஒரு சிக்கலான சூழ்நிலை வந்து ஏற்படுத்தும் அப்படின் மாதிரி பார்க்கப்படுது. அதே சமயம் அமெரிக்காவோட பாதுகாப்பு கவுன்சில் வந்து இது தொடர்பாக பலமுறை இந்த ஒரு விவகாரம் தொடர்பாக பலமுறை வந்து ஆலோசனை நடத்துறாங்க. இப்போ இந்த ஒரு நிலையில் வந்து எரிசக்தி நிபுணர்களுடனும் பிரான்ஸ் அரசிடம் வந்து பைடன் நிர்வாகம் வந்து இப்போ வந்து ஆலோசனை நடத்தி வருவது தெரிய வந்திருக்கு. இப்போ இதே வேளை வந்து இது தொடர்பாக சீனாவோட வந்து இதை பற்றி வந்து பேசி வருவதாக வந்து சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்போ இதில் ஓவராலாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, கசிவு ஏற்பட்டிருக்குதோ சீனாவுடைய அணுமின் நிலையத்தில் வந்து கசிவு ஏற்பட்டிருக்கு. இப்போ இதை பற்றி சீனாவுடைய அரசை வந்து பெருசாக எதுவுமே வந்து பேசாமல் கருத்து தெரிவிக்காமல் இருந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த நிலையில் வேற ஏதோ அதாவது ஒரு வெளிநாட்டு நிறுவனம் உதவி கோரி அமெரிக்கா அரசை வந்து அணுகிருக்குது அப்படின்றது வந்து இப்போ வழக்கத்திற்கு மாறான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுதுங்க. சரி ஓகே, இப்போ நம்ம வீடியோட முடிவுக்கு எண்டுக்கு வந்துட்டோம். இந்த முடிவில் நான் அவங்ககிட்ட கேட்க நினைச்சேன் ஒரு கேள்வி. இப்போ இந்த நேரத்தில் சீனா அங்கே எல்லையில் கிழக்கு லடாக்கின் எல்லை அங்கே வந்து வந்து ஸ்டெல்த் குண்டு வீச்சு விமானத்தை வச்சு வந்து சோதனை செஞ்சு வந்துகிட்டு இருக்கு. June 8 ஆரம்பிச்சது June 22 வரைக்கும் வந்து நீடிக்க இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது சீனாவுடைய நோக்கம் சீனாவுடைய நகர் எதை நோக்கி வந்து பயணம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட ஒப்பீனியன் என்ன, அதை மறக்காம கீழே உள்ள கவனம் சொல்லுங்க. இது மாதிரி வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும்னாலும் அதையும் மறக்காம கீழே உள்ள கவனம் சொல்லுங்க, கண்டிப்பாக நான் வந்து பேசுகிறேன். மெயினாக வீடியோ பார்த்துக்கிற நண்பர்கள் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை டங்குன்னு தட்டி விட்ருங்க. அதே சமயம் இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் நண்பர்களையும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு ஒரு புதுவியில் வந்து மீட் பண்ணுறேன். அடுத்த மனக்கு இன்ஃபர்மேட்டிவ் பாய். ஸ்டே சேஃப். ஜெய் ஹிந்த்.